ஜி இருபது மாநாட்டில் பங்கேற்பதற்காக இத்தாலி சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ரோம் நகரை சென்றடைந்தார் இந்தியா உள்ளிட்ட இருபது வளரும் நாடுகள் பங்கேற்கும் ஜி இருபது அமைப்பின் உச்சி மாநாடு இத்தாலி நாட்டின் ரோம் நகரில் நாளையும் நாளை மறுதினமும் நடைபெறுகிறது இத்தாலி பிரதமர் மரியோட்ராகிய அழைப்பின் பேரில் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இரவு இருந்து புறப்பட்டுச் சென்றார் இன்று அதிகாலை ரோம் நகர் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்தார் இந்த மாநாட்டில் ஜி இருபது நாடுகளின் தலைவர்கள் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் இந்த மாநாட்டின் இடையே இத்தாலி பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திரமோடி இருதரப்பு நல்லுறவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இதன் பிறகு ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெறும் பருவநிலை மாற்றம் தொடர்பான உலக தலைவர்கள் பங்கேற்கும் மாநாட்டிலும் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனின் அழைப்பின் பேரில் பிரதமர் இதில் பங்கேற்கிறார் வரும் நவம்பர் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் இந்த மாநாடு நடைபெறுகிறது மாநாட்டுக்கு இடையே பிரிட்டன் பிரதமரையும் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசுகிறார் இதனிடையே தமது ரோம் மற்றும் கிளாஸ்கோ பயணம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி ஜி இருபது உச்சி மாநாடு பொருளாதாரம் மற்றும் பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கிடைக்க ஒரு வாய்ப்பாக அமையும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதேபோன்று பருவநிலை மாற்றம் மாநாடு தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வழிவகுக்கும் என்றும் மாறிவரும் நவீன காலத்திற்கு ஏற்ப தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மக்களுடைய வாழ்க்கை முறைகளிலும் மாற்றத்தை கொண்டுவர பல்வேறு கருத்துக்கள் முன்னெடுக்க வழிவகுக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் தனது பயணத்தின் போது பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேச வாய்ப்பு கிடைக்கும் என்றும் இதன் மூலம் இருதரப்பு உறவுகளும் வலுப்பெறும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இத்தாலி செல்லும் பிரதமர் வாடிகன் நகரில் போப் பிரான்சிஸையும் சந்தித்து பேசவிருப்பது குறிப்பிடத்தக்கது